Hi friends, welcome to 5-5 channel. 5-5 channel ले निकले इन्हें रेसिपी पाक पोरा ना 5 star hotel chicken biryani दांगा पाक पोरा. वांगे एप्पी सेयर देने पाकला. एक पेरीये वेंगायम कट पनी वच्चर का. रेंड पचमलाखा कट पनी वच्चर का. मीडियम साइज तक्काली कट पनी वच्चर का. बिरयानी की தேவையான பட்டை, கிராம், ஏலக்காய், சோம்பு, கசகசா எடுத்து வச்சிருக்கேன். புதினாவை நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லி தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா எடுத்து வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கோம். 1 கப் ரைஸ் பிரியாணி அரிசி எடுத்து வச்சிருக்கோம். कुकर वो कुकर हीट आनदम 5 स्पून नेय आड पड़ी के नम ब्रियाणी वो रिच टेस्ट वो कुमें ना वो नये ना समक आयिल आड पड़ वचर मसाल ईटम्स ना पटक ना वदंगन ரெண்டு நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாவை போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணனத நாம போட்டுக்கலாம் நல்லா போட்டு நல்லா பொன்னிறமா வத வரைக்கும் நாம வதக்கிக்கணும் நல்லா வதக்கிக்கலாம் நான் வந்து இது नालु पेत्तुक्कु दा ना समैक्किरेन् इंद मेशर्लाम इंद मेशर्मेंट्ला पात्तींगन्ना नालु पेत्तुक्कु ओकेंगला इदुक्कु एक्स्ट्रा वेणुम्ना नम्म इदेल्लाम कूड नम्म अधिकमा नम्म सेर्त्तिक्कलाम 2 स्पून जिंजर गार्लिक पेस्ट ऐड पण्णिक्किरेन् ऐड पण्णिट्टु नल्ला जिंजर गार्लिकनुडैय पेस्ट वंदु नल्ला स्मेल वर वरैक्कुम नल्ला वदक्किक्कोंगा इप्पो नल्ला ना वदंगनदुक्कु अप्पुरम तेवैयान अलवु உப்பு போட்டுக்கறேன் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிருச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியை வந்து போட்டுக்கலாம் இதல இப்ப பாருங்க நல்லா கோல்டன் பிரவுன்ல ஆயிருச்சு நல்லா கோல்டன் பிரவுன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நிறைய நம்ம ஆட் பண்ணவே கூடாது பிரியாணிக்கு அது வந்து தக்காளி சாதம் ஆயிரும் பிரியாணியா இருக்காது அதனால நாம ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு தக்காளி நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மல்லி இலையை வந்து இதில ஆட் பண்ணிக்கலாம் மல்லி இலை வந்து மல்லி புதினா எடுத்து வச்சிருக்கோம் இல்லீங்களா அத போட்டு நல்லா வதக்கிக்கோங்க புதினா வந்து நல்ல ஒரு फ्लेवर कुड़कों बिरयानी इतना चिकन वह एचिका अंत चिकन वह ना वो और सउंड वो कुर ना ऐन ना वि वेग वे वचर कुछ मंजल उप वेग वे वचर नम्ब अब नम्बर चिकन आड पड़ोना अंत नम्ब वेगाम चिकने वो नम ब्रियाणी से विसिल विड पड़को இப்ப மசாலா எல்லாம் போட்டுக்கலாம் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கறேன் 2 ஸ்பூன் மல்லி தூள் 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன் மஞ்சள் நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா எல்லாத்தையும் நம்ம இதல ஆட் பண்ணிட்டோம் ஆட் பண்ணனதுக்கு அப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க நான் சிம்ல வச்சு தான் நான் ஆட் பண்ணேன் ஏன்னா நம்ம டைரக்டா நம்ம ஹைல வச்சு நம்ம மசாலாவை ஒவ்வொண்ணும் நம்ம போடுறப்ப எல்லாமே வந்து கரிஞ்சிரும் கருகி போயிடும் அதனால சிம்ல வச்சிட்டு நீங்க எந்த மசாலா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் வதக்கனதுக்கு அப்புறம் நம்ம 1 கப் ஜீரக சம்பா ரைஸ்க்கு 1¼ தான் அளவு தண்ணி எடுத்துக்கணும் நம்ம 1 கப் ரைஸ்க்கு 1¼ அளவு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அந்த தண்ணியை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம் அரிசியை வந்து நீங்க கழுகி அப்படியே வச்சிருங்க ஊற வைக்க வேண்டாம் ஜீரக சம்பா ரைஸை வந்து எப்பயும் ஊற வைக்க கூடாது ஊற வச்சோம்னா சாதம்னா வந்து குழஞ்சிரும்
அதனால் ஊற வைக்காதீங்க. இப்போ நல்லா தண்ணி வந்து கொதி நல்லா வரட்டும். அதுக்குள்ளே நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கா என்ன, கூட குறைய நம்ம போட்டுக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதி வந்துட்டுருக்கு. கொதி வந்ததுக்கப்புறம், நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுருக்க அரிசியை இதில் ஆட் பண்ணணும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம 1 கப் ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ 1 கப் ரைஸ் வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டுட்டு ஒரு 4-5 டைம் நல்லா தளபல தளபலான்னு கொதி வந்ததுக்கு அப்புறமே வந்து நம்ம லிட்டை போடணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது, நல்ல ஒரு ஸ்மெல்லு. இப்போ வந்து நாம் குக்கர் மூடிய போட்டுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து சூப்பராக வரும். மெயினாக வந்து உதிரி உதிரியாக வரும். இப்போ வந்து ஆவி வந்துச்சு, நான் வந்து மூடி போட்டுட்டேன். விசில் போட்டாச்சு. விசில் வந்து 2 விசில் வரக்கு முன்னாடியே வந்துட்டு, 1 விசில் வந்து 2வது விசில் வரப்பையே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு சாதம் வந்து கொலையாமல் உதிரி உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ விசில் வந்துருச்சு, நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆவி நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம விசிலை எடுத்துட்டு லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நம்ம 5-star ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளவு உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிரியாணி சூப்பராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.